ஹலோ வணக்கம் மைடியர் மக்களே, இன்னைக்கு நம்ம கடையில் எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடிக்கிற டீ எப்படி சூடாக ஆவி பறக்க பறக்க இருக்கும், நம்மளும் இன்னைக்கு நம்ம சேனலில் ஆவி பே அமானிஷம் போடுற பல மிஸ்ட்ரிஸ் நிறைந்த ஒரு இடத்த பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது ஒரு 15 வருஷம் முன்னாடிலாம் போனீங்கன்னு வீங்களே, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி டிவியில் ஒரு ஷோ பார்த்து தான் படுப்போம். அந்த ஷோவில் வரவர் எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கலரில் கபாலி சூட்லாம் போட்டுக்கிட்டு, பெருசாக தாடி வச்சுக்கிட்டு, நைட் 10 மணிக்கு மேலே வந்து நம்மக்கிட்ட கதைலாம் சொல்லிட்டு போயிடுவார். யாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கண்டிப்பாக 10 மணி டாக்டர் தான் நினச்சிருப்பீங்க. அதான் இல்லை, நான் சொல்ல வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் 15 வருஷத்துக்கு முன்னாடி காத்து கருப்பு அப்படின்னு டெலிகாஸ்டான ஒரு திகில் ஷோ, அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஷோ பார்க்கறதும் கூட கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பீங்க. பட் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிற ஷோவை கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 90s கிட்ஸோட ஃபேவரட் சேனல் ஜெட்எக்ஸில் நைட் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிற கூஸ்பம்ப்ஸ். தனியாக பார்க்காதீங்க, பயத்தில் அலறிடுவீங்க. இந்த ஷோவை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் ஏன் சம்மந்தம் இல்லாமல் இந்த ரெண்டுத்தையும் மீன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோஸில் நடக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது, அதாவது எல்லாமே சித்தரிக்கப்பட்டது. அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களே கதையை எழுதி அதை நம்ம உண்மைன்ற அளவுக்கு டைரக்ட் பண்ணி நம்ம எல்லாரையும் பயமுறுத்திருக்காங்க. பட் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, அது நிஜமாக உண்மையாக சத்தியமாக ப்ராமிஸாக நடந்த ஒரு விஷயம்தான். அதாவது இந்த உலகத்தில் நம்மளையும் மீறி நிறைய சக்திகள் இருக்குது, நிறைய மிஸ்ட்ரிஸ் நிறைஞ்ச உலகண்டா இது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கண்டிப்பான உண்மைகள். ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிற கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு உண்மையான கதை. ஸ்டோரிகளை போல வாங்க. நம்ம ஊர்லனா ஸ்விம்மிங் பூல் எப்படி ரொம்ப ஃபேமஸோ, அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் சரியா குளிக்காத பசங்களெல்லாம் அவங்க அப்பா அம்மா எப்படி மிரட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ இப்போ சரியா குளிக்கலன்னா உன தூக்கி போய் டெவில்ஸ் பூலில் குளிப்பாட்டிடும் அப்படின்ற அளவுக்கு ஆஸ்திரேலியன்ஸ் மத்தியில் எல்லாருக்கும் ஃபேமஸான டெவில்ஸ் பூல் அப்படின்ற ஒரு மர்மம் நிறைந்த இடத்த பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏண்டா அப்படி இந்த இடத்துல என்ன மர்மமான விஷயம் இருக்குது அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் வயசுக்கு வந்து அழகான வெர்ஜின் யங் பாயாக இருந்து, சுருக்கமாக சொல்லணும், என்ன மாதிரி ஒரு நல்ல பையனாக இருந்து அந்த தண்ணிக்குள்ளே கால் வச்சிங்கன்னு வைங்களேன், அந்த தண்ணிக்குள்ளே சுற்றிட்டு இருக்க அமானிஷம் உங்கள் காலை எழுத்து வலிச்சு போட்டு, ராரா சரிசுக்கு ராரா அப்படின்னு சொல்லி மர்கையா சாலா உங்களை சாவடிச்சு போடுறோம். சரி முருகேசா, இந்த இடத்தோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, அதை தான் சொல்ல போகிறேன். சும்மா ஒரு 70 இயர்ஸ் முன்னாடி, அதாவது 1950s என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் இடிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுவாசி கும்பல் வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க. அந்த காட்டுவாசி கும்பலை சேர்ந்த ஒரு பொண்ணோட பேர் தான் ஒலோனா. அந்த ஒலோனா பார்த்தீங்கனாலே ஒரு 18 வயசு பொண்ணு தான் போல. அந்த ஒலோனா அதே இடத்த சேர்ந்த ஒரு அவங்களோட ஒரு வயசு அதிகமான தியாகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கிள் மேலே காதல் வயப்பட்டிருக்காங்க. லவ் பண்ணுறாங்கன்னா அப்போ வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ட்விஸ்டே. எந்த ஊரில் இப்போ லவ் பண்ணவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த காட்டுவாசி கும்பல்லையும் ஒரு ரூல் இருந்தது தான். அந்த ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயசுக்கு வந்த ஒரு சின்ன பொண்ணும் வயசானாலும் என்றைக்குமே ஒன்று சேர முடியாதான். ஆனால் இதை பற்றிலாம் அந்த லவ் பேர்ட்ஸ் கண்டுக்கவே இல்லை. அவங்க டெய்லியும் அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் டிமிக்கி கொடுத்துட்டு ஜாலியாக காட்டில் தெரிஞ்சிட்டு இருந்துருக்கு. இப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருந்த அந்த கமிட்டட் கைஸ் மேலே எந்த மொரட்டு சிங்கல் கண்டுபடுதோ தெரியல, தியாகாவோட ஃபேமிலி மூலியமாக பிரச்சனை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்பிக்கையான வாரியர் தியாகா எங்கடா இந்த டைம் ஆனால் டிமிக்கி கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு டவுட் ஆன அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு நாள் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிருக்காங்க. அப்போ தான் தெரிய வருது, காட்டுக்குள்ளே இந்த காதல் ஜோடிகள் கால ஆட்டினாப்பில் ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து காண்டான தியாகாவோட ஊர் மக்கள் அவரை கல்தாமட்லேயே 2 அடி அடித்து கூட கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பட் நம்ம ஒலனாவை பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த காலத்தில் இருக்க சில பொண்ணுங்க மாதிரி பிரேக்கப் ஆன அடுத்த செகண்டே மூவ் ஆன வர டைப்ஸ்லாம் கிடையாது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்னோட காதல் புனிதமான மகத்துவமான அழகான காதல் அப்படின்னு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்க பபிண்டா போல்டர்ஸ் அப்படின்ற 3 ஸ்ட்ரீம்ஸ் ஜாயிண்ட் ஆகிற ஒரு பூல், அழகான பூல், அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க தற்கொலை பண்ணி உயிரை விட்டுருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடந்து ரொம்ப வருஷம் ஆனாலும், 2005 ஒரு ஆஸ்திரேலியன் டிவி கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சர்வேல நிறைய இன்வெஸ்டிகேஷன் டெஸ்டிமோனிஸ் அண்ட் லைனா இன்டர்வியூஸ் எடுத்து எடுத்து அந்த இடத்துல இது வரைக்கும் 18 பேர் சேர்த்துருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிடா, இப்படி ஒரு ஓப்பனான இடத்துல ஒரு குட்டை இருந்தால் எல்லாம் விழுந்து சாக தான் செய்வாங்க, இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செத்த 18 பேருமே யங் மேல் டிராவலர்ஸ், அதாவது வயசுக்கு வந்த சின்ன பசங்க மட்டும்தான் அந்த இடத்துல செத்துருக்காங்க. அதை தவிர யார் அந்த இடத்துல குளிக்க போனாலோ அந்த இடத்துக்கு போனாலோ அவங்களுக்குலாம் பெருசாக எதுவுமே ஆனது இல்லையா. ஸோ இதோட பயங்கரமான பேய் கதைகள்லாம் நம்ம கேட்டதுனால நம்மளே ஈஸியாக நேரத்துக்கு கிளைமேக்ஸாக கெஸ் பண்ணியிருக்கோம். எஸ், ஆத்திரத்தில் காண்டாய் நம்ம தியாகம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சூசைட் பண்ணி செத்து போன ஒலோனாவோட ஆவி தான் இந்த இடத்த இன்னும் ஆன் பண்ணுது அப்படின்னு நிறைய ஆஸ்திரேலியன்ஸ் இன்னமும் கூட நம்பிட்டு இருக்காங்க. ஒலோனாவோட ஆவி இந்த இடத்த ஆன் பண்ணுது அப்படின்னு நம்புகிறாங்கன்றதை விட, இந்த இடத்துக்கு யாரும் வந்து குளிக்கக்கூடாது, குளிக்க வேணாம், வரவே வராதீங்கடா அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் போர்ட்ஸ் அங்கேயும் இங்கேயோ அந்த இடத்துல நிறைய பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது மாதிரி பேய் கதைகள் அமானுஷமான கதைகள்லாம் கேட்க ஆசையாக இருந்தால் கீழே கமெண்ட்டில் இந்த கதையை பற்றி பேசுங்க ப்ரோ. அடுத்த வீடியோ நான் அதை போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மோர் ஓவர் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.